இது ஒரு நண்பர், நம்மளோட நண்பர் அஜித் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஆஸ் ஒரு தளபதி ஃபேனாக வந்து நாங்கள் வந்து நண்பர் அஜித் சார் பண்ணுறதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனால் இது எந்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு, அது எவ்வளோ நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து போக தான் தெரியும். இதை வந்து ப்ரீ கெஸ்ட்லாம் பண்ண முடியாது இதில். ஸோ வெல்கம், இட்ஸ் வெல்கம். கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சுனா கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறையா ஸ்டார்ட் அப்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அவரோட ஹெல்ப் யூஸ்ஃபுல்னால அவர் எங்கே வேணால் போகலாம். அப்போ தெரியாத கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏகே இந்த மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்காப்பா, அந்த மாதிரி பைக் ஈஸ்டாகிறவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் உனக்கு. நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அதுக்கு ஏகே இருக்கிற அந்த ஏகே மோட்டார்ஸ்ன்ற அந்த இது இருக்குது உண்மையா. ஸோ அதனால் நிச்சயமாக அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வாஸ் திங்கிங் இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒன். நம்மள வந்து அவன் தான் ஐ மீன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படி மாதிரி இருக்குது. ஸோ வி கேன் ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் செல் வித் எவ்ரி ஒன். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் டு ஐ மீன்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இவர் ஆக்சுவலாக நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்சுவலா ஒரு அவர் ஒரு டூர்லாம் போகிறாரு. ஸோ அதனால் அவர் மாதிரியே ஒரு நாலு பேர் உருவாகணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு இனிஷியேஷனாக இருக்குது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது. ஸோ அதை வந்து அவர் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாரு, நெகட்டிவாக எடுத்து போகிறாருன்றது ஒரு ஒன்று இருக்குது. அது நிறைய சாகச வீரர்கள் அப்படிலாம் அதில் போட்டிருக்காங்க. அந்த ஃபுல்லாக அதை அறிக்கைப்படுத்தினா தெரியும் சாகசம் பண்ணுறவங்கள ப்ரொஃபஷனலாக ட்ராக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் ப்ரொஃபஷனலில் சேர்ந்து அது வந்து பேர் கெடுமா, இல்லை வந்து அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஹை லெவலில் எடுத்துகிட்டு போகிறா, அது எப்படி காசு வாங்குவாங்களா, ஃப்ரீயாக பண்ணுவாங்களா, அதெல்லாம் இன்னும் இந்த டீட்டெயில்ஸும் தெரியல. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ வரவேற்க வேண்டியது தான். இது வந்து கண்டிப்பாக இப்போ நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது பைக்கில் போகிறது அது எல்லாமே. அண்ட் ஆல்சோ லைக் ட்ராவலர்ஸில் அந்த ரோடு எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே ஒரு டஃப்பான ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடத்தக்கூடிய ஒரு இது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதுவும் ஒரு இப்போ ஆக்டராக அஜித் சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க. பாசிபிள் தான், மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபேன்ஸை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் படமும் நடிப்பார். அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இவங்களோட இந்த ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணி அவங்களும் மேபி அந்த மாதிரி பூச ஆரம்பிக்கலாம். அவங்களோட நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வேறு ஊருக்குலாம் போகலாம்ட்டு. ஸோ அவங்களும் அந்த மாதிரி போக சான்ஸ் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி, உண்மையில ஃபேமிலினா அது ஸ்ட்ரெஸ் தான், கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான், கண்டிப்பாக டிப்ரெஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு மந்த்லிக்கு ஒரு 2 days 3 days மந்த்லி கூட வேண்டாம்னு வச்சுக்கலாம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எதனா வெளியே ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே தோணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரியான இதுவெல்லாம் கிடச்சிது ஒரு நல்ல இது தான். எல்லோரும் வந்து மேக்ஸிமம் லடாக் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் திங் இஸ் லடாக் போது பைக் ரைடு இஸ் பெஸ்ட் திங் ஃபார் லடாக். ஸோ நம்மளை வந்து லடாக் போயிட்டோன்னா செமையாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் ஆகும், பட் என்ஜாய்மெண்ட்டு செமையாக இருக்கும். ஸோ யூ எவ்ரி ஒன் ஷுட் மஸ்ட் அண்ட் ஷுட் கோ லடாக். நான் அதான் யோசிக்கிறேன் அவன். ஸோ அதுக்காக ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் இருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்கும் இது. ஏன்னா வந்து அவங்களே பிளான் பண்ணி போகிறது வேறு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களே பிளான் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வழியாக பிளான் பண்ணி போகிறதுல அவங்க நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணி அவங்க போகும்போது இவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது போட்டு தான் ப்ரோ இருக்குது. சார் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம், நான் கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அது யார் ஆரம்பிக்கிறேன்னு வந்து அது எந்த லெவலில் லீட் பண்ணி போகிறோன்றதாக இருக்குது. ஸோ இப்போ ஏகே ஆரம்பிச்சுக்கன்றதுல ஒரு ரீச் பெருசாக இருக்கும். ரீச் பெருசாக இருக்கும்போது எப்படி அதை எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபர்தராக என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதனால் எத்தனை பேர் எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகிறாங்கன்றது தான் முடியும். இன்னோவேட்டிவ் வே தான், யாரும் இப்போ இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி ஃபார் சோலோ ட்ராவலர்ஸ் அண்ட் ஆல்சோ போகலா போகிறாங்க அப்படின்னா எடுத்து கொடுத்தேன். அதான் இது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஃபுல்லு. அதனால் இந்த மாதிரி போனால் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் தான் அப்போ. அஜித் வந்து ஒரு பேஷனான ஆள் இல்லைங்களா, அவன் எந்த வேலையை செய்கிறமோ அந்த வேலையை சரியாக செய்யணுன்ற நினைக்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் அஜித் ஒரு சாதாரண நபர் தான். அவர் இப்போ எல்லாருமே பிடிச்சிருக்கிறதுனால அவர் பெரிய ஸ்டாராக இருக்கார் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்குமே அப்படி தான், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை சரியாக செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்போ அஜித் ஃபுல் நார்மல் பீப்புள் எல்லாருமே கனெக்டாக வர ஒரு ஆள் தான் அவர் சரிங்களா. யூஸ் வந்து இப்போ 100 someone ஐ மீன் இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் அவன் பண்ணுறாங்க, மேபி ஒரு டீம் மாதிரி இருக்கும்.
ஸோ கைடன்ஸ் வந்து நம்ம கேட்குறான்னா செமையாக இருக்கும், இல்லைன்னா மேபி லைக் திஸ் இருக்கும், ஐ மீன் லாஸ் தான் இருக்கும். பட் இப்போ டீம் இருக்குது, ஸோ அவளும் கைட் பண்ணுவாங்க. ஸோ லிசன் டு த கைடன்ஸ், ஐ ஆம் ஹாப்பி வித் தட். ஏற்பட தான் நம்ம செய்யும், ஏன்னா ஆல்ரெடியும் வந்து சினிமாவில் கொஞ்சம் ஃபோக்கஸிங் கம்மியாக இருக்க மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் டாக் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்காம ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் போகிறது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லேட் இப்போ ஒரு படம் அப்டேட் வந்ததுனால அதுக்கப்புறம் எந்த பேசவும் இருக்க மாட்டேங்குது, ஃபர்தராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அந்த காலேஜில் போயிட்டு ரீச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது இப்போ வேறு மோட்டர் ரைட் கம்பெனி வேறு, இப்போ ஆல்ரெடி வேர்ல்டு டூர் போகிறேன்னு சொல்லிட்டு நடுவில் எதுவும் அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது. ஸோ இது எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு தெரியல, தல ரசிகர்களுக்கு தான் அது வந்து தெரியும். அவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் ஒர்க் ஒர்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஹி கேன் டூ போத். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ டிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு புது டிடிஎஃப் மாதிரி யாராவது கூட வரலாம், அது வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனலி நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னென்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து எப்படி பார்க்கணும்னா ஜஸ்ட் ஒரு கோல் மாதிரி வச்சுட்டு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஷன் பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டு தொழில் இருக்குது வரைய தெரியும் அவருக்கு. அதில் தொழில்னு பார்த்திங்கன்னா சினிமா நடிக்கிறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பைக்ஸு ரைடு டார் ரேசிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்காது. ஸோ அவர் என்ன இப்போ பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சினிமா கொடுக்குற அதே முக்கியத்துவத்தையும் இதுக்கும் கொடுக்குறாரு ஐயா. அதை வந்து தான் மட்டும் இப்படி எப்படி சொல்கிறது இந்த தமிழ் ஒரு இது ஒரு மாதிரி நான் ஏன் பெற்ற இன்பத்தை இவ்வளோ பயணம் அது மாதிரி அவர் மட்டுமே அந்த ரைடு அந்த மாதிரி ட்ராவலு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், அதுக்கு இந்த இந்த இது மூலமாக அவ்வளோ அதை இது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து சாகச வீரர்கள்னு சேர்த்துட்டார் அவர். அது வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பார்க்கணும்னா ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி பின்னாடி தோத்திட்டே போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இப்போ. ஸோ இது எப்படி போகுன்றது வந்து அவர் எப்படி ப்ரொஃபஷனலிசமாக எடுத்துகிட்டு போனார்னா ப்ரொஃபஷனலிஸாக போவோம், இல்லை அது எப்படி போவோம், அது அவங்க ரசிகர்கள் வேறு இருப்பாங்க பாதி பேர், அது அவங்க இப்படி அவரை பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் இந்த மாறு வேஷம் மாதிரி போட ஆரம்பிப்பாங்க. இப்போ நானும் ஒரு மோட்டர் ரைடரா, நானும் ஒரு இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சூப்பர் பைக்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மல் பைக்கில் வச்சிருக்கவங்களாம் அலோவ் பண்ணுவாரான வேறு தெரியாது. ஸோ சூப்பர் பைக்ஸ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். மினிமமாக சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 lakhs, 40 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ மிடில் ஏஜில் இருக்கவங்களாம் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்லாம் தெரியல. ஸோ பார்க்கணும், அதான் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன வருதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நல்ல இனிஷியேட்டிவ் வெல்கம் பண்ணலாம் தாராளமாக. ஆனால் இது எந்த லெவலில் ரீச் ஆகுன்றது தான் வந்து இப்போ அப்டேட்ஸில் தான் தெரியும். நல்ல மனசு தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போனால் தானே தெரியும் அந்த ஒரு டேஸ்ட் ஆஃப் ட்ராவல் நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதை விடவே மாட்டோம். நச்சுத்தேன் மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்காது, ஏன்னா மோட்டோ விலாகிங் இப்போ தான் வந்துட்டுருக்கு. மேபி யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நிறையா சான்ஸ் கிடைக்கும், பட் பெரியவங்க கிட்ட அந்த மெஸ் தான் இருக்காது. பட் நிறைய போகிற அளவுக்கு இருக்கும், போக போக அது கொஞ்சம் பிக்கப் ஆயிடும்.